கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகுவது உனக்கு தெரியுமா? தெரியாத போயிரு, குழந்தைய பத்துட்டு அமைதியா போயிரு. எலும்பு எப்படி உருவாச்சு நீ கேக்குறியா? இல்ல, அப்படித்தான் கர்த்தருடைய செய்கைகளை நீ அறியாய். அடிச்சு துவச்சு தூக்கி போட்டு ஒரு பேருக்கு சொல்றேன், எதுவும் நடக்காது. பேருக்கு சொல்றேன், உருண்டு எந்திரிச்சாலும் மண்ணை தட்டிட்டு போய் கர்த்தர் நல்லவர் அப்படின்னு பிடிக்கணும். ஹல்லேலூயா. பவுல அடிச்சு துவச்சு சாகடிச்சிட்டாங்க, செத்துட்டான். தூக்கிட்டு போய் போட்டான் ஊருக்கு வெளியில. சும்மா செத்துட்டான்னா வந்து இப்போ மூச்சை பார்த்தெல்லாம் செய்ய மாட்டாங்க சார். பல்ஸ் பார்த்து, ஹார்ட் பீட் பார்த்து, எல்லாத்தையும் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணி தூக்கி போட்டாங்க. மரித்தான் என்று எண்ணின்றிருக்கு. வேத வல்லுநர் சொல்கிறார், செத்துட்டானா? சீசர்கள் சூழ்ந்து நிற்கையில் எழுந்தான்ருக்கு. எப்படி நான் என்ன சொல்கிறேன், ஜெவம் பண்ணி அவனை எழுப்பினான். இந்த செத்து இவன் எந்திரிக்கிறான் பாருங்க, எங்க தெசலோனிக்க பட்டமா பட்டணமா, அந்த கேப்பில் தான் அவன் மூன்றாம் வானம் போனான்றாய். வாட் எவர் இட் மேபி, எந்திரிச்சிட்டான்ல. எந்திரிச்சவன நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம்? நல்ல ரூமை போட்டு, ஏன் எனக்கு இது நடந்துச்சு? பவுல் எந்திரிச்சவன் கட்டிட்டு நேராக போய் திரும்ப பட்டணத்துக்குள்ளே போகிறான். போய் சொல்கிறான், எத்தனை பாயிண்டில் முடித்தேன்? மூணாவது பாயிண்ட்டு எழுதிக்க, நாலாவது பாயிண்ட்டுன்றான். அவன் மனுஷன், இவன் கேலண்டர் மேலேருந்து கீழே விழுந்துருச்சுன்னா என்ன நடக்குமோ, என்ன நடக்குமோ. ஆணியை நல்லா ஆற, ஆணியை சரியாக அறையா வந்துட்டு பள்ளி விழுந்துருச்சு. ஆமாம், ஃப்ரிக்ஷன் வந்து சரியாக கிடைக்கல, பள்ளிக்கு விழுந்துருச்சு. என்ன சார், இந்த மாதிரி மேட்டர்லாம் நம்ம களைய மாட்டோம். பிசாசு இதெல்லாம் புறஜாதிக்கு தான் பயமுறுத்துறான், நம்மளுக்கு அதெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு கொஞ்சம் வெயிட்டாக காட்டுறான், இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சு. அப்படின்னா எனக்கு நடக்கிறது நல்லது தான் நடக்க போகுது, அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஆமேன். கர்த்தர் சொன்னது நடந்துடும் சார். அதை நான் சொன்னேன்ல, ஒருத்தன் சொன்னாராம் வந்து, உன் வீட்டுக்கு பின்னாடி ரெண்டு அடி தோண்டு, உனக்கு புதையல் இருக்குன்னாராம். என் வேகமாக போய் கடவுள் சொல்ல, ரெண்டு அடி தோண்டியிருக்கேன், ஒன்றுமே புதையல் இல்லை. ரெண்டு அடி வெட்டியாக தோண்டிட்டோம் மேடான்னு கடப்பாறைக்கும் இதை போய் வாடகைக்கு கொடுத்துட்டு வெட்டியாக நஷ்டமாகி போச்சுன்னு வந்துட்டான். இன்னொருத்தர், என்னப்பா சோகத்தோடு இருக்கா? இல்லை, கடவுள் என்கிட்ட சொன்னார் பின்னாடி ரெண்டு அடி தோணுனா என்ன இருக்கு, புதையல் இருக்குன்னாரு, இல்லாமல் போச்சுன்னொன்னு. அப்படி என்னையா கடவுள் சொன்னார்னு அனுப்பிச்சி விட்டுட்டு இவன் யோசிச்சிருக்கான். இன்னொருத்தன், சரியாக தோண்டாமல் விட்டுருப்பானோ, திருட்டு போய் வந்து ஒரு அடியை மட்டும் அளந்துட்டாலும் அளக்காமல் தோண்டிட்டான் போலன்ட்டு, சரி இவனுக்கு தெரியாமல் நம்ம போய் ரெண்டு அடி தோண்டுவோன்னு சொல்லி இவன் வெளியே போயிருந்த டைம் பார்த்து இவன் போய் ரெண்டு அடி தோண்டியிருக்கான். தோண்ட அவனுக்கும் கிடைக்கல, அவன் போயிருக்கான். அவனை பார்த்து இன்னொருத்தன், என்னப்பா டயர்டாக இருக்க, அவன் சொன்னான்னு நான் போய் தோணுனேன்ப்பா, வந்து கடைசியில் ஒன்றும் இல்லை அப்படின்ன உடனே, சரி சரி சரி, இவனை அனுப்பிச்சிட்டாவே, இவன் ரெண்டு பேரும் ஒழுங்காக தோண்டியிருப்பாங்களா இல்லையான்னு, சரி நம்ம போய் தோண்டி பார்ப்போம்னு அவன் ரெண்டு அடி தோண்டியிருக்கான். ஆறடி இப்படியே போனால் தண்ணி வந்துடும் போல், அவன் ஆறடி தோண்டிட்டான். தோணுன அவனும் போயிட்டான். இவன் வெளியே போனவன், அவன் அன்னைக்கு அடுத்த நாள் வர லைட்டாக மழை வேற தூரி இருக்கு. தூரி முடித்தோடனே ஊர் வெளியே போனவன் திரும்ப வந்து அடுத்த நாள் வரான். வீட்டுக்கு வந்தவனே, என்னடா ரெண்டடி தோணும் ஆறடி இருக்குது அப்படின்ட்டு உள்ளே இறங்கி, என்னடா அதுன்ட்டு அந்த மண்ணெல்லாம் லைட்டாக அப்படி கையில் அப்படி மழை பெஞ்சு லைட்டாக தூரி தோணுன்னு அப்படி கையில் எடுத்துருக்கிறான். பார்த்தா அழகான ஒரு குடம் வெளியே எடுத்தா, தங்க காசுகள், புதையல். கர்த்தர் சொன்ன சொன்ன கிடச்சிருச்சாராம். ரொம்ப ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஆனால் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, ரெண்டடி தோணும் புதையல் இருக்குன்னு நீங்கள், ஆறடியில் புதையல் இருக்குன்னாரு. நான் ரெண்டடியில் புதையல் இருக்குன்னு நான் சொல்லலை, ரெண்டடியில் தோண்டு புதையல் கிடைக்கும்னே. ஆனால் புதையல் ஆறடி தான் வச்சுருந்தேன். நீ ஆறடி தோண்ட முடியாதுன்றனால உனக்கு ரெண்டடி சொன்னேன், ரெண்டடி தோண்டுனேன், புதையல் வந்துருச்சா இல்லையான்னாரு. அவ்வளோதான் போயிரு, மீதி நாலடி அவன் தோணும். அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது. கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகுவது உனக்கு தெரியுமா? தெரியாத போயிரு, குழந்தைய பத்துட்டு அமைதியா போயிரு. எலும்பு எப்படி உருவாச்சு நீ கேக்குறியா? இல்ல, அப்படித்தான் கர்த்தருடைய செய்கைகளை நீ அறியாய், நீ அறியாய். தேவன் செய்யப்படாத செய்யும் போது அதனுடைய ஆழம் அகலம் நீளம் நீ அறியாய். ஜஸ்ட் பிலீவ். ஆமென். நம்புங்கள், தேவன் மகத்துவமான காரியங்களை செய்வார்.